ஆசை நிராசையாகலாம், லட்சியங்கள் அலட்சியப்படுத்தலாம், பயிற்சியில் குறை இருக்கலாம், பயிற்சியில் தோல்வியடையலாம். ஆனால் ஆசைப்பட்ட லட்சியங்களை அடைய நீ செய்யும் பயிற்சியும், அதில் வெற்றியடைய நீ செய்யும் முயற்சியும் கைவிடக்கூடாது என்ற தன்னம்பிக்கை மட்டும் இழந்துவிடாதே. வெற்றி உன் காலடியில் என்பதை மறவாதே. நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி இலக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து போராடினால்தான் முன்னுக்கு வர முடியும். நேரத்தை வீணாக்காதே, உன்னால் முடியும், சாதித்து கொண்டே இரு வாழ்வில். வெற்றியாளர்கள் பாதையில் சென்று விரைவில் வெற்றியடைவதை காட்டிலும் உனக்கான ஒரு பாதையை உருவாக்கு. அதில் தன்னம்பிக்கையுடன் பாடுபடு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. எல்லையில்லாத வானத்தையும் அளக்கலாம், எண்ணிக்கை கொள்ளாத விண்மீன்களையும் எண்ணலாம், எட்ட முடியாத நிலவையும் எட்டிவிடலாம். முடியும் என்ற விடாமுயற்சி செய்தால் வெற்றி எனும் மணிமகுடம் உன் சிரம் தாங்கிடலாம். தோல்வியடைந்தாலும் துவண்டு போகாமல், தோல்வி தற்காலிகமானது மட்டுமே, நிரந்தரமானது அல்ல. நிலைக்கு வைக்க முடியாத அளவிற்கு நான் திறமையில்லாதவன் அல்ல என்று முயற்சி கொண்டு போராடுங்கள். வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாகும். உன்னை நீயே யாரிடமும் ஒப்பிடாதே. உன் சிறப்பு எது என்பதை நீயே உணரும் பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது எப்படி சாத்தியமாகும்? எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன்பு நிமிர்ந்து நின்று கடந்துவிடு. என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட மனிதன் யாவரும் அடுத்தவர்களின் உதவியை நாடுவதில்லை. முதல் முயற்சி தோல்வி என்றால் என்ன? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வி வென்றுவிடலாம் வெற்றியால். பாதைகளில் தடை இருந்தால் அதை நகர்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை, தவிர்த்துவிட்டு செல்லலாம் எறும்பை போல. இன்று நாம் பேச நினைக்கும் கருத்துக்களை சிலர் உனக்கு என்ன தெரியும் என்று நம்மை தடுத்து விடுவார்கள். அதற்கு வருந்தாதீர்கள். காலத்தின் வட்டத்தை நம்புங்கள். அந்த நாள் நம் கருத்துக்களைத்தான் கைவோங்கி நிற்கும். இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள்ளுங்கள். பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போகாதீர்கள். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். சந்தோஷத்தை எரித்துவிடும் நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே மலரும். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகள் இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய். நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் களைந்த வானமாய் தெளிவாக இருப்போம். தனித்து போராடு. கரை சேர்ந்த பின் திமிராய் இருப்பதில் தப்பில்லை. எப்போதும் என் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடு. வேதனைகளை ஜெயித்துவிட்டால் அதுவே ஒரு சாதனைதான். உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே. எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கை துணிச்சலும் இருந்தால். குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உறவுகள் தூக்கி எறிந்தாலும் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவிற்கு. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கிறார்கள். நம்மை நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே. அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும்.
தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருந்தாலும் நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி சாத்தியம். எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாக இருக்காதே. சுவரில் எரிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாயிரு. எண்ணங்களில் உள்ளே தாழ்வு மனப்பான்மையால் திறமைக்கு தடை போடாதீர்கள். முடியும் என்ற சொல்லே மந்திரமாயிருக்கட்டும். மகத்தான சாதனை புரிந்தவர்கள் யாவருமே தோல்வி பல கடந்து வென்றவர்களே. தனியாக நின்றாலும் தன் மனதோடு சுமையான பயணமும் சுகமாகும். எனக்கு பிரச்சனைகள் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். தோல்விகளை தழுவும் போது ஏமாற்றம் என நினைக்காமல் மாற்றம் என நினையுங்கள். பாதிப்பு இருக்காது. உங்களுக்கும் மனதிற்கும் இதுவும் கடந்து போகும். ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்து வெற்றி பெறும் நேரத்தை விட நம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். எதிரி இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம். நம்பிக்கையின் திறவுகோள் தன்னம்பிக்கையே. மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கையும் உயரும் கோபுரமாக. முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது. வீழ்ந்தாலும் எழுவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. வாழ்க்கை எனும் ஏணியில் வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்தால் திரும்பி பார்க்கும் நம் விரும்பியபடியே. உன்னையே நீ நம்பு. ஒரு நாள் உயர்வு நிச்சயம். வேர்வை துளியை அதிகப்படுத்து. வெற்றி வந்தடையும் வெகு விரைவில். முடியாது என எதையும் விட்டுவிடாதே. முயன்றுப்பார், நிச்சயம் முடியும். இழந்ததை அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை இழக்காதீர்கள். அனைத்தையும் இழந்தாலும் புன்னகை பூத்திருக்க வேண்டும். மீள்வோம் என்ற நம்பிக்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லை என்பவர்கள் பலர், எதுவும் இல்லை என்றாலும் இருக்கு என்பவர்கள் சிலர். நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது. எல்லாமே நம் நேரம், எல்லாமே நம் நேரம் சொல்லும் விதத்தில் தான் உள்ளது தன்னம்பிக்கை. விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே. வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு தகவல் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை எப்போதும் படியுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அழிக்கப் போகிறது. துணிந்து செல். துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை. தோற்று கொண்டே இருந்தால் கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய். மனதில் உறுதியை மட்டும் வை. கனவுகள் நனவாகும் காலம் வரும். திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக செயல்படு. காலம் பதிலளிக்கும் என்று கடிகாரம் ஓடாமல் நிற்பதில்லை. பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி நாம் எதற்காகவும் காத்திருக்க தேவையில்லை. துணிந்து செல்பவனுக்கு எப்போதும் வெற்றிதான். எதிலும் பயமறியாமல் முற்றிலும் தன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து வெற்றிகளை பறிக்கின்றான். எப்போதும் தன்னால் முடியும் என்று முந்துபவர்க்கே முதல் பரிசு.
சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான். ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையை பெய்யாது என்று கெஞ்சுவதில்லை. வாழ்க்கை ஒரு போராட்டம்தான். போராடுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனை வெற்றி பெறுகிறான். தடைகள் 1000 வந்தால் என்ன, அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறிவிடு, வாழ்க்கை வசப்படும். நம் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை. நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையானவன். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள், வெற்றி உங்கள் காலடியில். எங்கு நீங்கள் தவிர்க்கப்படுகிறீர்களோ, அவமானம் செய்யப்படுகிறீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. இத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நின்று போராடு. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே. உன் பாதையில் நேர்மையாக தொடர்ந்து செல். உன் வெற்றியை விதைத்து கொண்டே முன்னேறு. என்றும் நீயே வெல்வாய். நம்பிக்கை என்பது நமக்கு நாமே செய்யும் ஆயுள் காப்பீடு திட்டம். தொடராமல் விட்டுவிடாதீர்கள். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். உன்னை உதாசனப்படுத்தும் உறவுகளை எதிரிகளாக நினைக்காதே. உன்னை முன்னேற்றும் பாதையில் அழைத்து செல்லும் வழிகாட்டியாக நினைத்து கொள். வாழ்க்கையில் நாம் காணும் இன்பமும் துன்பமும் நிலையற்றதே. நம் மனதில் தோன்றும் தன்னம்பிக்கை என்றுமே நிலையானது. செதுக்க செதுக்கத்தான் சிற்பி காட்சியளிக்கிறது, அதுபோல முயல முயலத்தான் வெற்றி காட்சியளிக்கும். வெற்றிக்கு ஆசைப்பட்டது தோல்வி, தோல்விக்கு இறுதியில் கிடைத்தது மாபெரும் வெற்றி. காரணம் முயற்சி என்ற பயிற்சியால். ஏற்றம் காண ஏங்கிக் கொண்டிருக்கும் இதயங்கள் பல இடறி விழும்போது ஏளான சிரிப்புகள் ஏராளம். நம் வலிமைகளை, திறமைகளை, முயற்சிகளை நம்மை நாமே நம்பாவிட்டால் யார் நம்மை நம்புவார்கள்? எதுவும் முடியும் என்ற எண்ணம் போதும் முதல் வெற்றியை பெறுகிறாய். அதற்கான வழிகளை கடைப்பிடிக்கும் பொழுது முழு வெற்றியும் பெறுகிறாய். எட்ட முடியாத வானம் கூட உயரமில்லை நீ எட்ட வேண்டும் என்று முயற்சிக்கும் உன் தன்னம்பிக்கையின் முன்னால். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீ போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள். அது உங்கள் மதிப்பை உயர்த்தும். மகத்தான சாதனை புரிந்தவர்கள் அனைவருமே தோல்வி பல கடந்து வென்றவர்களே. நம்பிக்கை எனும் நங்கூரத்தை இதயத்தில் ஆழமாய் பதியவிடு. 1000 சுனாமி, சூறாவளி, பிரச்சனைகள் வந்தாலும் சேதமில்லாமலும் வந்த சுவட தெரியாமலும் போய்விடும். நீ உன்னை அறிந்து கொண்டால்தான் உன்னால் உலகம் புரிந்து கொள்ள முடியும். தோல்வியை கண்டு பயந்து போகாதே. வெற்றியின் வாய்ப்பு தோல்வியில்தான் உள்ளது. கவலையின் முடிச்சுகள் ஒருபோதும் மகிழ்ச்சியை அவிழ்ப்பதில்லை. எதற்கும் கவலைப்படாதே. புகழ் என்பது கடின உழைப்பு தரும் உயர்ந்த பரிசு. சிந்தனை செய்யுங்கள், செயல்பாடுகள் வெற்றி பெறலாம். கனவுகளை நிஜமாக்கும் வரை போராடுங்கள். மனதிற்குள் சிந்தனையை ஓடவிடுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நல்ல செயலை செய்ய முன்னின்று செயல்பட வேண்டும். நீங்கள் முதலில் பாராட்டுங்கள், பிறர் உங்களை பாராட்டுவார்கள். அன்பு பிறரிடம் நன்மதிப்பை பெற்றுத்தரும். இவ்வுலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் திறமைசாலிகளே. நாம் முழுமையான அனுபவம் பெற வேண்டுமானால் திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். நம் உடலுக்குள் பூட்டி வைக்கப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகளை மிக தெளிவாக இருக்க வேண்டும். நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மிக சாதுவாக தீர்க்க வேண்டும். மனதில் தெளிவும் உறுதியும் வேண்டும் என்பதை உணர வேண்டும்.
யாராலும் கொடுக்க முடியாத, யாராலும் காண முடியாத, யாராலும் சொல்ல முடியாத, யாராலும் கேட்க முடியாத, யாராலும் சுமக்க முடியாத, யாராலும் அழிக்க முடியாத, யாராலும் நினைக்க முடியாத, யாராலும் அபகரிக்க முடியாத, யாராலும் தடுக்க முடியாத, யாராலும் அழிக்க முடியாத சில உணர்வுகள் ஒன்றில் உண்டு. அது உனது உழைப்பு, உனது விடாமுயற்சி, உனது தன்னம்பிக்கை, உனது பொறுமை, உனது வெற்றி. இவ்வனைத்து உணர்வுகளையும் காலத்தோடு கடந்து வா, வெற்றி வாகை சூடவா, மனிதா முன்னேறி வா. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உன்னிடமே உள்ளது. ஏளானம், எதிர்ப்பு, அங்கீகாரம் ஆகிய மூன்று நிலைகளும் கடந்து வந்தால்தான் சாதனை செய்ய முடியும். நம்பிக்கையே வாழ்க்கையின் சக்தி, கவலை வாழ்க்கையின் எதிரி. வாழ்க்கையை முன்னேற துடிப்பவனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். வாழ்க்கை முழுமை பெற கடவுள் நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கையில் எப்போதும் சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையும் நமது லட்சியமாக கொள்ள வேண்டும். துணிந்தவர் தோற்பதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். வெற்றி என்பது ஒவ்வொரு முறையும் முதலிடத்தில் பெறுவது என்று பொருளன்று. வெற்றி பெற்றாய் என்றால் உன் செயல்பாடு சென்ற முறையை விட இம்முறை சிறப்பாக அமைந்துள்ளது என்ற பொருள். அறியாமையுடன் ஒருவன் 100 ஆண்டு வாழ்வதை விட அறிவுடன் 1 நாள் வாழும் வாழ்க்கையே மேலானது. மெதுவாக பேசு, அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன் நடத்தையை பாதுகாக்கும். நேற்று அசாத்தியமாயிருந்தது, இன்று சாத்தியமாகும். அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டு வருகிறோம். அழகு என்பது முகத்தில் மட்டுமில்லை, பல நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தைகளில். அனைத்திற்கும் காரணம் தேடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது. நமக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கும் வரை பிடித்ததை முயற்சி செய்வோம். எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம், என்னால் முடியும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே. எதுவுமே இல்லை என்ற வார்த்தையில் எது இருக்கிறதோ இல்லையோ ஏமாற்றம் இருக்கும். தெரிந்த அனைவரிடமும் புன்னகையை பகிரலாம், ஆனால் புரிந்தவர்களிடம் மட்டுமே கண்ணீரை பகிர வேண்டும். அடிக்கடி கண்ணீரை விட்டால் உன் நியாயமான கண்ணீருக்கும் மதிப்பிருக்காது. சில இழப்புகள் வலியை தருகின்றன, சில இழப்புகள் வலிமையை தருகின்றன. இழந்ததை திரும்பி பெறலாம், தவறவிட்டதை திரும்பி பெற முடியாது. வாய்ப்பாயிருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க முடியாத வாழ்க்கை பாடத்தை ஒரு சில தோல்விகள் நமக்கு கற்றுக் கொடுத்துவிடும். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை. தளராத இதயம் உள்ளவனுக்கு உலகில் முடியாது என்று எதுவும் இல்லை. செய்வதை நம்பிக்கையோடு செய், செய்வதை விரும்பி செய், என்ன செய்கிறாய் என்று அறிந்து செய், வெற்றி நிச்சயம். அன்பு ஒருவனுக்கு வாழ்வின் நோக்கத்தை கொடுக்கின்றன. அறிவு அதை அடைவதற்கான வழியை தருகின்றது. மற்றவர்களுக்காக வாழ்த்துவதும் அவர்களுக்காக முயற்சி செய்து வெற்றி பெறுவதும் தான் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள். வாழ்க்கை மிக சிறியது. அன்பு அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். கனவு காணலாம் தான், ஆனால் காண்பதெல்லாம் வெறும் கனவாக மாறிவிடக்கூடாது. சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான், ஆனால் எந்த பறவையும் மழை வேண்டாம் என்று நினைப்பதில்லை. வாழ்க்கை ஒரு போராட்டம்தான். போராடுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க்கையில் எது நடந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். மக்களுக்கு நல்லது செய்வது ஒரு அற்புதமான பாரம்பரியம். தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். இந்த உலகத்தில் கடினமான காரியங்கள் நிறைய உண்டு, ஆனால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது. ஒருவரை வெறுப்பதை விட ஒதுங்கி செல்வது நல்லது. ஒதுங்கி செல்வதை விட மறப்பது மிகவும் நல்லது.
நம் மீது அன்பு வைத்திருப்பவரை பாதுகாத்திடுங்கள், பயன்படுத்தாதீர்கள். உங்களை மதிப்பவர்களிடம் மலராயிருங்கள், மிதிப்பவர்களிடம் முழுக்களாயிருங்கள். ஏனென்றால் வாழ்க்கைக்கு சுயமரியாதை மிகவும் முக்கியம். மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். சாதிக்கும் எண்ணம் ஆள் மனதில் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியால் எதுவும் சாதிக்கலாம். இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவதில்லை, மீண்டும் புதிய இலைகள் தோன்றுவிக்கும். வீழ்வதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல. தோல்வி வெற்றிக்கு நேர்மாறானதல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதியாகும். சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம், தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். நம் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. துன்பத்தில் உள்ளில் தான் இன்பம் இருக்கின்றது. எனவே துன்பத்தை எதிர்கொள்ள தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்பவனே சிறந்த மனிதன். எல்லோரிடம் இருந்து கற்றுக்கொள்பவனே சிறந்த மனிதன். நமது மனித நேயத்தின் அளவை அளக்கும் கருவி நாம் பிறருக்கு உதவி செய்யும் போது ஏற்படும் மகிழ்ச்சியின் அளவை பொறுத்தது. எதிலும் துணிந்து பங்கேற்று பல்வேறு அனுபவங்களையும் சுவைக்க தவறாதீர்கள். இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும், புகழ் ஓட்டமும் அதுபோல்தான். அதுதான் சீரான உடல் நலத்திற்கு அடையாளம். நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும். மனித அடக்கம் என்ற போர்வையில் தன்னை போர்த்தி கொள்ள வேண்டும். நோய்களில் கொடிய நோய் மூட நம்பிக்கை என்ற நோய்தான். மணிக்கணக்கில் பேசாமல் மணிமணியாக பேசுதல் சிறப்புடையது. எல்லோருக்கும் தேவையானது சிறந்த அறிவும் திறந்த இதயமுமாகும். மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். சிக்கல்களில் தான் மிகப்பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றிகளையும் உருவாக்குகிறது. நாம் சந்தோஷமாயிருப்பது நம்மை பொறுத்தே உள்ளது. கஷ்டத்திலிருந்து தப்பித்து கொள்வது அதனை அனுபவித்து விடுவதுதான். நம்மால் முடியும் என்று எண்ணுவதே முடிக்கும் ஆற்றலை அளிக்கும். பெரும் பொறுப்புகளை ஏற்க முதன்மையாக தேவைப்படுவது தன்னம்பிக்கை. மகத்தான சாதனைகளை சாதிக்கப்படுவது வலிமையால் அல்ல, விடாமுயற்சியினால். விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வமுடையவன் அறிவாளியாகிறான். வெற்றிக்கு திட்டமிடாதவர்கள் தானாகவே தோல்விக்கு திட்டம் போட்டு விடுகிறார்கள். நேரங்கள் வரட்டும், பல நல்ல செயல்களை ஒரே அடியாக செய்துவிடலாம் என்று காத்திருப்பவன் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய மாட்டான். ஆற்றல் நிறைந்தவனாக இருப்பதை காட்டிலும் நேர்மையானவனாக இருப்பது மேலானது. வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பதே அனைத்து லட்சியங்களுக்குமான இறுதி முடிவு. மனிதன் மட்டுமே அழுகையுடன் பிறந்து புகாருடன் வாழ்ந்து ஏமாற்றத்துடன் இறக்கின்றான். பிரச்சனைகளோடு போராடி அவற்றை வெல்வதுதான் மனித திறமையின் உச்சக்கட்டம். எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தின் மூலம் வாங்கப்படுகின்றது. நமக்கு வரும் சோதனைகளை ஒவ்வொன்றாக தன்னம்பிக்கையின் மூலம் கடந்து படிப்படியாக முன்னேறி அமையும் வெற்றியை விட சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையில் வேறொன்றுமில்லை. நீ தனிமையாக இருக்கும்போது வேலையின்றி சும்மா இருக்காதே. நீ வேலையின்றி சும்மா இருக்கும்போது தனிமையாக இருக்காதே. வளத்தின் ஒரு கை உழைப்பு, ஒரு கை சிக்கனம். போர் மனிதர்களை அளிக்கின்றது, அதுபோல ஆடம்பரம் மனிதாபிமானத்தையும் உடலையும் உள்ளத்தையும் அளிக்கிறது. அறிவில்லாத நேர்மை பலவீனமானது, நேர்மையில்லாத அறிவு ஆபத்தானது. நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள், எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்து கொள்ளும். வாழ்க்கையில் வெற்றி என்னும் படிகளை நாம் தொடும்போது அதில் தோல்வி என்னும் ஆயிரம் குழிகள் இருக்கும். குழியில் விழுந்து முயற்சிப்பவன் விண்ணை தொடுவான், குழியில் விழுந்து முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்து கொண்டு சரியான முடிவுக்கு வரும் ஒரு கலை. நேரத்தை வீணாக்க துணிந்தவர்கள் வாழ்க்கையின் பாதிப்பை அறியாதவர்கள். லட்சியங்கள் பெரிதாக இருக்குமானால் நமது வெற்றியும் பெரிதாக இருக்கும்.
எல்லோருமே வெற்றியை விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு சிலரே அதற்காக உழைக்கிறார்கள். மனிதராக பிறந்த எல்லோருமே தவறு செய்கிறார்கள். மூடர்களே அதை தொடர்ந்து செய்கிறார்கள். உங்கள் காலில் நில்லுங்கள், அது தானாகவே உங்களை வழிநடத்தி செல்லும். எதிலேயும் சிறந்து விளங்குவதற்காக எத்தகைய முயற்சிக்கும் அஞ்சாதீர்கள். மிக அதிக உயரத்தை அடைய விரும்பினால் கீழ் மட்டத்திலிருந்து தொடங்கு. கற்றுக்கொள்வதற்காக வாழுங்கள். உண்மையில் நீங்கள் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வீர்கள். உங்களின் வெற்றியின் ரகசியம் உங்களுடைய தினசரி செயல்பாட்டின் மூலமே நிர்ணயம் செய்யப்படுகின்றது. பணத்தை விட நேரம் அதிகம் மதிப்புடையது, ஏனென்றால் நேரம் ஈடு செய்ய முடியாதது. வெற்றி என்பது உங்களுக்கு என்ன தேவையோ அது பெறுவது. மகிழ்ச்சி என்பது நீங்கள் எதை பெறுகிறீர்களோ அதை விரும்புவது. பலகீனமான மனங்களே சோம்பலிடம் தஞ்சம் அடைகின்றன. முட்டாள்களின் சுகமான பொழுதுபோக்கில்தான் சோம்பல். நிறைய பேர் அறிவுரை பெறுகிறார்கள், ஆனால் அறிவுள்ளவர்கள்தான் அதனால் பயன் பெறுகிறார்கள். எதிர்காலத்தை எண்ணி அஞ்சாதவனே நிகழ்காலத்தை நுகரலாம். பெரிய எண்ணங்களை சிந்தனை செய், ஆனால் சிறிய இன்பங்களுக்கு சந்தோஷப்படு. தவறவிட்ட வாய்ப்பை விட அதிக மதிப்புடைய விஷயம் வேறு எதுவும் இல்லை. வருத்தமோ துன்பமோ இன்றி எவராலும் எளிதில் புகழ்பெற முடியாது. கெட்ட விஷயங்கள் காற்றை போல் அகிவிரைவில் பரவும், நல்ல விஷயங்கள் தாமதமாக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய சுமையாக விளங்குவது மூட நம்பிக்கைதான். எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளம் இருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம். திருப்தியான மனம் ஒன்றே மனிதர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கொடை. தனது செயலில் தயக்கமுடைய ஒருவர் அதில் இழப்பை சந்திப்பார். எரிகிற விளக்காக இரு, அப்போதுதான் மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். வீதியை எள்ளி நகைப்பவனே வெற்றிகள் பலவற்றை காண்பான். வெற்றியின் உண்மையான ரகசியம் எடுத்த காரியத்தில் உறுதியாக நிற்பது. நேரத்தை லாபமாக அடைபவனுக்கு எல்லாமே லாபம்தான். பகைவனை அடக்குபவனை விட ஆசைகளை அடக்குபவனே மாவீரன். வெற்றி பெற்ற பின் அமைதியாக இருப்பவன் இரண்டு முறை வென்ற மனிதனாகிறான். செயல்கள் சில நேரங்களில் மகிழ்ச்சியை கொடுக்காது, ஆனால் செயலின்றி மகிழ்ச்சி இல்லை. மனிதன் எப்பொழுது ஆர்வத்திலிருந்து செயல்படுகிறானோ அப்பொழுது மட்டுமே அவன் சிறந்தவனாகின்றான். பதிலை கண்டறிவதை நோக்கி முன்னோக்கி நகர்வதில் உங்கள் ஆற்றலை செலவிடுங்கள். மாறக்கூடியதை மாற்றுங்கள், மாறாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை உங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள். மனம் வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்தவும் வேண்டும். எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல். ஒவ்வொருவர் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தால் நீங்கள் சாதிக்க முடியாது. ஆர்வம் இல்லாமல் உங்களுக்கு ஆற்றல் இல்லை, ஆற்றல் இல்லாமல் எதுவுமே இல்லை. அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம். அன்று உனக்காக சிரித்தவர்கள் இன்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவுமே இங்கு பலரின் வாழ்க்கை நகருகிறது. ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை கற்க மறந்தால் வாழ்க்கை கடினமாகும். கடலில் கல் எரிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை, மாறாக கல் தான் காணாமல் போகும். அதுபோல வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் கடலை போல இருங்கள், வழிகள் காணாமல் போகும். வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழுங்கள். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது. வாழ்க்கை என்பது உனக்கான இடத்தை தேடுவதல்ல, உனக்கான உலகத்தை உருவாக்குவது. மனமும் கண்ணடையைப் போல்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. யாருக்காகவும் காத்திருக்காதே, நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை. நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒன்றுதான் அவமானம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அணை உடைத்த நீர் அழிவை தரும், மனம் உடைத்த வார்த்தை இழிவை தரும்.
வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் தடுக்கிவிட பலர் இருப்பார்கள். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க முடியாத வாழ்க்கை பாடத்தை ஒரு சில தோல்விகள் நமக்கு கற்றுக் கொடுத்துவிடும். வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்தவையாகவே இருக்கும். இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு, வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்ற கவலை சிலருக்கு. நேசிக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை. நேசிக்க அன்பு வரும்பொழுது அதை நினைக்க மறந்து விடுகிறது. போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல, அது பூவானம். ரசித்து வாழ்வோம். யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு, அது தெரியாதவரை அனைவரும் நல்லவர்களே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே, கனவுகள் முளைப்பது இருளில்தான். வாழ்க்கை என்னும் நதியில் இருபுறம் இருப்பது கரை என்னும் நம்பிக்கை, அதில் பிறட்டி ஓடுகிறது விதி என்னும் வேடிக்கை. தனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு யாருடைய உபதேசமும் தேவையில்லை. தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை. அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடிவிடாதே. வாழ்க்கை என்றுமே அழகானதுதான் உங்கள் மனம் சொல்வதை மட்டும் கேட்டால். வாழ்க்கை வாழ்வதில் இல்லை, நம் விருப்பத்தில் இருக்கிறது. வெற்றி பெற்றவர்கள் தோல்விக்காக காத்திருக்கிறார்கள், தோல்வி கண்டவர்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதை நீயே தேர்ந்தெடு. நிறைய பேர் செல்வதால் அது நல்வழி என்று பொருளல்ல. ஒருவனின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம். நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசமே. நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும். தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை, செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்று பயப்படுகிறார்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணங்கள். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்ளும் ஒருவரை என்றும் கைவிடாதே. உன்னை மதிக்காத இடத்தில் பிணமாக கூட இருக்காதே. வாழ்க்கையில் வெற்றியடைய முக்கியமான மந்திரம், உனது ரகசியங்களை யாரிடமும் பகிராதே. நமக்கு பிடித்ததை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்று யோசிக்க கூடாது. பிடித்ததை பறித்து பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழ் என்று சொல்லி சிரிக்கிறது வாழ்க்கை. வாழ்க்கையில் பல வழிகள் உண்டு, பல வழிகளும் உண்டு. வழியை மறந்து புது வழியை கண்டுபிடியுங்கள், வாழ்க்கை சுகமாகும். விதியை நம்பிக்கை கொண்டு இருப்பவன் என்றும் விழிக்க மாட்டான், தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்க மாட்டான். தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது. நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகள் புரியாது. எல்லா தத்துவங்களையும் இளமையிலேயே வாசிக்க கிடைக்கிறது, ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது. வழிகளை மறக்க வழி கிடைத்தால் விழித்திறந்து அந்த வழியில் செல். வழிகளால் என்றும் வாழ்க்கை இனிக்காது. சிரிக்கும் போது வாழ்க்கை வாழ முடியும், ஆனால் அழும்போது மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை, குறை சொல்ல ஊரே உள்ளது.
நம் பயம் எதிரிக்கு தைரியம், நம் அமைதி அவனுக்கு குழப்பம். குழப்பத்தில் இருப்பவன் எப்போதும் ஜெயித்ததில்லை. எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். வாழ்க்கையில் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. ஆனால் வேடிக்கை மட்டும் பார்த்தவனுக்கு ஒரு வரி கூட கிடையாது. எனவே பேசுவதை விட செயலில் காட்டுங்கள். அதிக வழிகளை கண்ட உள்ளம் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும். உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே. கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றது நம் நிறைய ஆசைகள்.